1100 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் 900 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். காண்டாக்ட் 88 70 10 75 27. இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், 178 வருடத்திற்கு பிறகு இன்று உருவாகக்கூடிய சூரிய கிரகணத்தின் மூலமாக சூத காலமானது ஆரம்பமாக உள்ளது. பொதுவாகவே சூத காலம் என்று சொன்னால் ஆபத்தான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நேரமானது இன்றைய நாள் எப்போது தொடங்குது என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சூத காலத்தின் மூலமாக கிரகண தோஷமானது ஏற்படக்கூடுங்க. இப்படிப்பட்ட தோஷங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வீடுகளில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு வந்தால் போதுங்க. இதன் மூலமாக தோஷங்கள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்துக்கலாங்க. எனவே இந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்கு வெறும் அருகம்புல், மஞ்சள் மற்றும் கல்லுப்பு இருந்தால் போதுங்க. இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி நம்ம தோஷத்தை போக்கிக் கொள்ளப் போகிறோம் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயில் தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/10/2023 சனிக்கிழமை, அதாவது இன்றைய நாள் சனி மகாலய அமாவாசையோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 178 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான சூரிய கிரகணமானது இன்றைய நாள் வானத்துல நிகழப்போவதாக சொல்றாங்க. பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய, வானத்துல நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலுமே, ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது இந்த கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான அச்சமானது ஏற்படுங்க. காரணம் என்னன்னா, இந்த கிரகணமானது நமக்கு தோஷத்தை ஏற்படுத்தி விட்டு சில பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டுருங்க. எனவேதான் இந்த கிரகண தோஷமானது ஏற்படாமல் இருப்பதற்காக நம்முடைய வீடுகளில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதாவது இந்த கிரகண தோஷமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருக்குமாங்க. ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது கெட்ட சக்திகளையும் எதிர்மறையான ஆற்றல்களையும் கொடுக்க கூடுமாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட கோவிலுடைய கருவறையானது இந்த கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருப்பதாக சொல்கிறாங்க. பிறகு கிரகணம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மீண்டும் அந்த கோவிலுடைய கருவறையானது திறக்கப்பட்டு மீண்டும் சுவாமிக்கு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுவதாக ஒரு சில விஷயங்களானது சொல்லப்படுகிறது. இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கது அப்படிங்கிற விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சூத காலம் அப்படின்னு வருமாங்க. அதுலேயும் அந்த ஒரு சூத காலம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கக்கூடுங்க. இன்னும் அதீதமான ஆபத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அந்த ஒரு நேரமானது அமையக்கூடுங்க. இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது இன்றைய நாள் நிகழ உள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக அரியதான நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக இன்றைய நாள் வானத்தில் தோன்றப்போகுது. இந்திய நேரத்தின்படி இன்றைய நாள் இரவு சரியாக 8:34 முதல் நள்ளிரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:25 வரைக்கும் இந்த ஒரு சூரிய கிரகணமானது நிகழ உள்ளதால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க. பித்ரு அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசை தினத்தில் கிரகணம் ஏற்படுவது ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகவும், ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும்போது கிரகணத்தை மனித வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பலன்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. 178 ஆண்டுகளுக்கு பிறகு மகாலய அமாவாசை தினத்தில் இந்த ஒரு அரிய கிரகணம் நிகழ்வதால் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பல ஆண்டு காலத்திற்கு புண்ணியத்தையும் முன்னோர்களுடைய ஆசியையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதே போல தான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும்போது அசுபமானதாக சொல்லக்கூடிய இந்த சூத காலமானது சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குவதாகவும், இதே போல தான் சந்திர கிரகணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி நேரத்திற்கு
ஆண்டிற்கு முன்பாக இருந்து இந்த சூத காலம் தொடங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு செல்லவோ இல்லைனா குறிப்பிடத்தக்க சுபகாரிய பணிகளை தொடங்கவோ கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இந்த கிரகணம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல இந்த நேரத்தில் வெளியே போவதை அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெளியே போவாதீங்க. அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் தான் இந்த கிரகணம் ஏற்படுவதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கிரகணத்திற்கு முன்பாகவே, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டுங்க. அதே போல் கிரகண நேரத்தில் முடிஞ்சளவுக்கு யாரும் வெளியே போகாதீங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது மனிதனுடைய உடம்பில் படும்போது பார்த்தீங்கன்னா அது தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் கிரகண நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே இருக்கலாங்க. அதாவது 108 முறை இல்லைனா 1008 முறை 58 முறை இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கலாங்க. இந்த கிரகண நேரத்தில் கடவுள்களுடைய திருமந்திரத்தை நம்ம உச்சரித்துட்டு வரும்போது கிரகண தோஷம் ஏற்படுவது நீங்கள் ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீடுகளில் ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்ச உடனேயே நம்ம குளிக்க வேண்டுங்க. அதே போல் வீட்டையும் நம்ம சுத்தப்படுத்தணும். ஆல்ரெடி நீங்கள் மாப் போட்டு சுத்தப்படுத்தி வச்சுருந்தாலுமே மீண்டும் ஒரு முறை கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டை சுத்தப்படுத்தணும். வீட்டை வந்து எப்போதும் போல் சுத்தப்படுத்தக்கூடாதுங்க. நீங்கள் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சிறிது கல்லுப்பு மஞ்சளை சேர்த்து அந்த தண்ணீரை கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்கு மாப் போட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையையும் நீங்கள் வந்து சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கணுங்க. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அதே போல தான் சிறிது மஞ்சத்தூள் கல்லுப்பு கலந்துட்டு உங்களுடைய தலையில் அருகம்புல்லை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக குளிச்சுட்டு வரலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வரலாங்க. கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை கொடுத்துட்டு வரலாம். எந்த பொருட்களை வேண்டும் என்றாலும் தானம் கொடுக்கலாங்க. ஒரு 3 பேருக்காவது அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தானத்தை கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக நல்லதானது உங்களுக்கு நடக்கக்கூடும். இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க, இன்றைய நாள் ஏற்படக்கூடிய இந்த கிரகண தோஷத்திலையும் சூத காலத்தில் இருந்தும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணமானது ஏற்படுதுங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது தான் இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்த நிகழ்வின் போது தான் சூரியனுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறாரு. நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளிவட்டத்துடைய பெரும் பகுதியை மறைத்து சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியுங்க. அந்த நேரத்தில் தான் பூமியுடைய சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிழலானது ஏற்படும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்து சூரியனுடைய நேரடி கதிர்களானது சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் போது தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த ஆண்டுடைய கடைசி இந்த ஒரு சூரிய கிரகணமானது இன்று நிகழப்போகுது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா மிகவுமே ஒரு அரிய நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக இன்றைய நாள் வானத்தில் பார்த்தீங்கன்னா தோன்றப்போகுது. இந்த ஒரு அபூர்வமான சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது நல்லா தெரியுங்க. மெக்சிகோ, தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவுடைய பல நாடுகளில் இந்த நெருப்பு வளைய கிரகணமாக இந்த ஒரு சூரிய கிரகணமானது இன்றைய நாள் தெரியக்கூடுங்க. இந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரு அரிய நிகழ்வை காண முடியும். சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா நாசா நேரடியாக ஒளிபரப்பு செய்வதால் உலகின் எந்த மூலையில் வசிப்பவர்களும் நாசா இணையதளத்தில் இந்த ஒரு அரிய நிகழ்வை காணலாங்க. இந்த நிகழ்வை காண்பதற்கு வானியல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே போல் இந்த ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா வெறும் கண்களால் பார்க்கக்கூடாதுங்க. சில பாதிப்புகளானது கண்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு அதற்கு உரிய கண்ணாடியை அணிந்து கொண்ட பிறகு
பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரிய நிகழ்வை நீங்கள் வானத்தில் நேரடியாக பார்த்துட்டு வரலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படியே வெறும் கண்களால் பார்க்காதீங்க. அதே போல் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து இந்த முறை தெரிவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. ஸோ அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் கிரகணமானது ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இந்திய நேரத்தின்படி பார்க்கும்போது 8:34 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8:55 மணி வரைக்கும், அதாவது அடுத்த நாள் விடிகாலை 2:55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் கிரகணமானது இருக்கிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.